வணக்கம், நான் போதி பிரவேஷ். செல்வத்தை ஈர்க்கும் காந்தமாக உங்களை மாற்றக்கூடிய சூத்திரங்கள் 108ல் இது 76வது சூத்திரம். தலைப்பு: ஆழமாக தோண்டினால் புதையல் கிடைக்கும். வாழ்க்கை என்பது என்ன? மேடு பள்ளங்கள் கொண்டது, மகிழ்ச்சியும் வருத்தமும் கொண்டதே கடந்த கால வாழ்க்கை, இல்லைங்களா? நீங்கள் அனுபவித்த ஒவ்வொரு மகிழ்ச்சியான அனுபவமும் ஒவ்வொரு வருத்தமான அனுபவமும் உங்கள் நினைவக வங்கியில் பத்திரப்படுத்தப்பட்டுள்ளன, சரியா? ஆனால் நீங்கள் எப்போதும் உங்கள் கடந்த காலத்தில் நிகழ்ந்த வருத்தமான நிகழ்வுகளை மட்டுமே நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். கடந்த காலத்தில் நடந்த கெட்டவை மட்டுமே அடிக்கடி உங்கள் நினைவில் வருகிறது. இதுக்கு என்ன காரணம்? கடந்த கால அனுபவங்களை பத்திரப்படுத்துறீங்கள, அந்த நினைவக வங்கி ரெண்டு இடங்களில் இருக்குங்க, ரெண்டு இடங்கள் இருக்கு. மகிழ்ச்சியான அனுபவங்கள் அனைத்தும் ஆழ்மன வங்கியில் உள்ளன, உங்கள் வருத்தமான அனுபவங்கள் அனைத்தும் ஈகோவின் வங்கியில் உள்ளன. ஆழ்மனம் மிக ஆழ்மட்டத்தில் உள்ளது, ஈகோ உங்கள் உயிர் காவல் இல்லையா, அதனால் ஆழ்மனசுக்கு மேல்மட்டத்தில் ஈகோ இருக்கிறது. ஆனால் நீங்கள் சும்மா இருக்கும்போதெல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்குள்ளே எதை தேடிட்டு இருக்கிறீங்க, அதை சிந்திக்கிறீங்களா, அது பேர் தேடுறது, சிந்திச்சுட்டு இருக்கீங்க. அவ்வாறு தேடும்போது நீங்கள் ஆழமாக தேடுவது இல்லை, சும்மா மேலோட்டமாக தேடுறீங்க. அதனால் உங்கள் மேல்மட்டத்தில் உள்ள நினைவகத்தில் அதில் இருக்கிறத மட்டும்தான் நீங்கள் பெறுகிறீர்கள். அது என்ன இருக்குதுங்க? அதான் ஈகோ வங்கி. அதனால்தான் எப்போதும் உங்கள் கடந்த காலத்தில் நிகழ்ந்த வருத்தமான நிகழ்வுகளை மட்டுமே நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். அதன் விளைவாக தனியாக இருக்கும் நேரங்களில் பெரும்பாலும் நீங்கள் சோகமாகவே இருக்கிறீர்கள். உங்கள் கடந்த காலத்தில் ஏராளமான மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடந்துள்ளன, எக்கச்சக்கமாக, ஆனால் அவற்றை நீங்கள் மீண்டும் நினைவுக்கு கொண்டு வருவதே இல்லை, ரொம்ப அபூர்வம். அதனால் உங்கள் சிந்தனை பெரும்பாலும் வருத்தமான சிந்தனையாகவே இருக்கிறது. நீங்கள் விரும்புகிற அனைத்தையும் ஈர்ப்பது உங்கள் சிந்தனை தானே? பணம், உறவுகள், உடல்நலம், வெற்றி என அனைத்துமே உங்கள் சிந்தனையின் விளைவுகள் தானே? ஆனால் இதை நீங்கள் உணராமல் வருத்தமான சிந்தனை செய்வதன் வாயிலாக உங்களை நோக்கி வரும் நல்லவற்றை நீங்களே விரட்டி அடிக்கிறீர்கள். அதாவது நீங்கள் எப்போதும் ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி கொண்டே இருக்கிறீர்கள், சரியா? நீங்கள் உணர்ந்தாலும் உணராவிட்டாலும், நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், நீங்கள் இடைவெளி இல்லாமல் எப்போதும் ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி கொண்டே இருக்கிறீர்கள். இது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாங்க, ஆனால் விதியை பற்றி உங்களுக்கு தெரியாது என்பது அந்த விதியால் நீங்கள் அடையக்கூடிய விளைவை மாற்றாது. ஈர்ப்பு விதியின் செயல்பாடு பற்றிய அறியாமை நடக்கும் நிகழ்வுகளை தடுக்காது. பிடிக்கிறதோ இல்லையோ, ஒவ்வொரு நாளின் ஒவ்வொரு தருணத்திலும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் உருவாக்கி கொண்டே இருக்கிறீர்கள். நீங்கள் பிறந்த நாளிலிருந்து ஒரு தன்னியக்க பைலட்டில், ஆட்டோ பைலட்டில், அதாவது தானியங்கி சக்தியாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையை உருவாக்கி கொண்டே இருக்கிறீர்கள். உங்கள் சிந்தனை தான் உங்கள் ஈர்ப்பு சக்தியையும் நீங்கள் ஈர்க்கும் விஷயங்களையும் தீர்மானிக்கிற காரணி. உங்கள் சிந்தனை மகிழ்ச்சிகரமாக இருந்தால் நீங்கள் மகிழ்ச்சி அதிகரிக்கும் நிகழ்வுகளை அதிகமாக ஈர்ப்பீர்கள். அதே சிந்தனை வருத்தமான நிகழ்வுகளை அசை போட்டுக் கொண்டிருந்தால் வருத்தத்தை அதிகரிக்கும் நிகழ்வுகளை நீங்கள் ஈர்ப்பீர்கள், சரியா? இது ரொம்ப எளிய உண்மை, உங்களுக்கு நல்ல மனப்பாடமாயிருக்கும். ஆனால் இந்த உண்மை வந்துங்க விளைவுகளை அதிரடியாக மாற்றக்கூடிய உண்மை, புரியுதா? நல்லா இதை நல்லா நீங்கள் உங்களுக்குள்ள மனப்பாடம் மாட்டி நல்ல நீங்களாகவே இந்த விதியும் நீங்களாகவும் ஒன்றாயிரணும். அதாவது நீங்கள் தனியாக இருக்கும்போது மேலோட்டமாக சிந்திக்கிறது நிறுத்துங்க,
மேலோட்டமாக உங்களை ஆராயிற பழக்கத்தை நிறுத்திடுங்க. உங்களுக்குள் எப்போது தேடினாலும் ஆழமாக தேடுங்க. ஆழமாக தேடினா தான் இங்கே அங்கே இருக்கு ஆழ்மன வங்கி, அங்கே தான் புதையல் இருக்கு, புதையல் கிடைக்கும். உங்கள் வாழ்வில் இதுவரை நடந்துள்ள மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் தானே புதையல்கள் இல்லையா? ஆகவே ஆழமாக தேடி மகிழ்ச்சிகரமான சம்பவங்களை மட்டுமே நீங்கள் மீண்டும் மீண்டும் நினைவு கூறணும். அவ்வாறு நினைவு கூறுவதே ஈர்ப்பு விதியை உங்களுக்கு ஆதரவாக இயக்குகின்ற ரகசியம். அவ்வளோதான். இந்த ரகசியத்தை பின்பற்றுங்கள், விரைவில் நீங்கள் விரும்புவதை ஈர்க்கும் காந்தமாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். நன்றி. கணவன் மனைவி இல்லற வாழ்க்கை மேம்பட தந்திரா வழியில் தாம்பத்தியம் இந்த இரண்டு நாள் சிறப்பு வகுப்பினை உயர்திரு போதிப்பிரவேஷ் ஐயா எடுக்க இருக்கிறார். நடைபெறும் இடம் அகச்சுடர் இயற்கை வாழ்வியல் மையம், சென்னை. நாள் மார்ச் மாதம் 27-28 தேதிகளில். தொடர்புக்கு 8870666696. நம் இணையதளம் www.anatomictherapy.org. நன்றி, வணக்கம்.